أعوذ بالله من الشيطان الرجيم بسم الله الرحمن الرحيم يا أيها الذين آمنوا إيمان கொண்டவர்களே أنفقوا நீங்கள் செலவு செய்யுங்கள் இம்மா ரசக்னாகும் உங்களுக்கு நாம் வழங்கியவற்றிலிருந்தும் செலவு செய்யுங்கள் மின் கபிலி எழுதிய யோமுன் அத்தகைய ஒரு நாள் வருவதற்கு முன்பு லா பைஉன் ஃபீஹி வலா குல்லத்துன் லா பைஉன் வியாபாரம் இல்லை ஃபீஹி என்ற நாளிலே வலா குல்லத்துன் இந்த நட்பும் கிடையாது இந்த நட்பும் உதவாது இந்த வியாபாரம் உதவாதே அத்தகைய நாள் வருவதற்கு முன்பு நீங்கள் அவற்றை செலவு செய்யுங்கள் அல்லாஹ் கூறிய வழியிலே வலா சஃபா யாருடைய பரிந்துரையும் ஏற்றுக்கொள்ளப்படாதே அல்லாஹ் நாடினாலே தவிர ஏற்றுக்கொள்ளப்பட மாட்டாது வல் காஃபிரூன ஹுமுல் தாலிமூன் நிச்சயமாக காஃபிர்கள் அவர்கள்தான் அநியாயக்காரர்கள் என்று அல்லாஹ் கூறுகிறார் அப்போ அல்லாஹ் கொடுத்ததை செலவு செய்யுங்கள் அப்படின்னு சொன்னால் இதில் வந்து ஒன்று ஜகாத் ஃபரலானது கட்டாய கடமையானது என்னங்க ஜகாத்து இதெல்லாம் ஃபரலான செலவினங்கள் புன்சத்தில் 40 ஒரு பங்கு கொடுத்துடணும் அப்புறம் யாருக்கு நீ நஃபகா கொடுப்பது கடமை இருக்கிறதோ முதல்ல ஃபரல் என்னங்க ஜகாத்து கொடுத்துடணும் அப்புறம் நஃபகா யாருக்கு நீ செலவழிக்குதல் கடமையாக இருக்கிறதோ ஒரு மனைவி பிள்ளைகள் பெற்றோர்கள் இவர்களுக்கு அவர்கள் வாழ்க்கை தேவை அளவு கொடுக்கறது ஃபரல் இதெல்லாம் ஃபராயில்கள் உள்ள அடுத்து நவாசல்களில் வந்தீங்க அதில் அல்லாஹ் சொன்னாங்க உங்களுக்கு தேவைக்கு போக எஞ்சி இருக்கக்கூடியதை ஏழை எளிய மக்கள் ஃபுக்ரா அல்லதீன ஹுஸ்ரு ஃபீ சபீலில்லாஹ் பல இடங்களில் சொல்கிறான் ஜி இஸ் அருணுக்கு மாதா யுன்ஃபிகூன் குல் குல்மான் ஃபக்து மின் கைரின் பலில் வாலிதீன் வல்ல பரபீன் வல்லி தாமா அல் மசாகின் வர்தில் குர்பா ஃபுப்னி சபீல் சொல்றான் இந்த மாதிரி எல்லாருக்கும் கொடுங்க இதெல்லாம் நவாபில்கள் உள்ளது இதுவும் நம்ம செலவு பண்ண வேண்டிய கடமை இருக்கு நமக்கு நவாபில்களும் நம்ம செஞ்சே ஆகணும் மேல்மிச்சமான தர்மங்களும் அதனால அல்லாஹ் தாலா சில இடங்களை சொல்லும் போது வரிசையா சொல்லிட்டு வைத்துன ஜக்காத்தான சொல்றான் ஜக்காத்து கொடுப்பார்கள் இப்ப இதெல்லாம் சொன்னது வந்து மேல்மிச்சமானது ஜக்காத்து அல்லாத மேல்மிச்சமான கடமைகளும் நம்முடைய சொத்துக்கள்ல நம்ம இருக்குன்னு தெரியுது இது அல்லாது அடுத்தது இது வந்து மேல்மிச்சமான தான கர்மங்கள் அப்புறம் என்ன அதுக்கடுத்த கடமைகள் அதுக்கடுத்த கடமைகள் வந்து உங்களுடைய குடும்பத்தினர்களுக்கும் உங்களுக்கும் இஸ்ராப் இல்லாத முறையில் தாராளமாக செலவு செய்யும் தாராளமாக குடும்பத்தினருக்கு வேலைக்காரங்களுக்கு அள்ளி கொடுக்கறது இதுக்கு அடுத்தது அவுகாஃபுகள் வக்ஃப் ஏற்படுத்துறது மஸ்ஜிதுகளுக்கு மார்க்க தேவைகளுக்காக தீனுக்காக மதரசாக்களுக்காக வக்ஃப் செய்யறது இதுக்கு அடுத்தது என்ன தீனுடைய காரியத்தை கட்டாயம் செஞ்சுதான் ஆகணும் இல்லைன்னா தீனுடைய காரியம் நடக்காது அதனால இதெல்லாம் போக எஞ்சி இருக்குது அப்படின்னு சொன்னா அது பொதுமக்களுடைய நற்காரியங்களுக்காக வேண்டி கிணறு வெட்டி வைக்கிறது அது மாதிரி பொதுமக்களின் நற்காரியங்களுக்காக வேண்டி செலவு பண்றது இவ்வாறு அல்லாஹ் அல்லாஹ் கொடுத்தத நல்ல முறையில் செலவு செஞ்சு இப்பயே தேடிங்க மின் கபிலியா எத்திய யோமுன் அத்தகைய ஒரு நாள் வருவதற்கு முன்பு லா பைஉன் ஃபீஹி அதில் வியாபாரம் இல்லை வியாபாரம்னா எப்படி நரகத்தை வந்து தப்பிக்கிறதுக்காண்டி காசுல கொடுத்து லஞ்சம் கொடுத்து நான் தப்பிக்க முடியுமா சொர்க்கத்தில் லஞ்சம் கொடுத்து காசு நான் சொல்ல தாங்க முடியுமா ஜிபிலேசத்துக்கு ஒரு 100,000 காசு கொடுத்து சொர்க்கத்தில் ஒரு 3 இடம் கொடுத்துருங்க யார்ட்டையும் சொல்ல வேணாம் அல்லாஹ் தெரியாமல் கொண்டு விட்டுருங்க வேணா 1,00,000 காசு தரேன் அது நடக்கும் அங்கே போயிருங்க லஞ்சம் இஞ்செல்லாம் இங்கே வாங்கிக்கிறான் ஜெயிலில் விட்டு வெளியே வந்துடுவேன் அது அதிகாரி லஞ்சம் கொடுத்துட்டு அது மாதிரி நரகத்துடைய மலக்கு சாதின் யார் ராமதுரிய மலக்கு இது நரகத்துடைய மலக்கு யார் மாலிக்கு அவர் கூப்பிட்டு 1,00,000 தட்டி அது வந்த முடியுமா வியாபார ஒப்பந்தம் இருக்காங்க இல்லை நன்மை இல்லாட்டையும் காசு கொடுத்து வாங்க முடியுமா எதுவும் முடியாது எதுவுமே முடியாத ஒரு நாள் அது வலா குல்லத்தும் இந்த நட்பும் அங்கே கிடையாது இங்கே நண்பர்கள் உதவிக்கு வர்றாங்க ஒன்றுன்னா வந்து ஒரு தேவை அப்படின்னு சொன்னால் எல்லாரும் வந்து நாங்கள் தேவையா அப்படின்னு நிற்கிறான் நம்ம எல்லாரும் வந்து ஓடி வந்து உதவுறோம் அங்கே வந்து உதவனா இல்லை வலா ஷஃபாத்தும் இங்கே மந்திரி சேவையில் மந்திரிகள் பரிந்துரை செஞ்சால் உடனே வேலை கிடைக்குது வேலைகளுக்கு எந்த நியமத்துகளுக்கும் பரிந்துரை தேவைப்படுது அங்கே ஷஃபாத் ஏற்படுமா ஏற்படாது அப்போ ஷஃபாத்துக்கு அங்கே வேலை இல்லைன்னு தான் சொல்லலாம் வலா ஷஃபா ஷஃபாத்து அறவே கிடையாதுன்னு தெரியுது
அப்படின்னா வேற சில ஹதீஸுகள்ல ஆயத்துகள்ல அல்லாஹ் ஜல்ல ஷானு தஆலா அல்லாஹ் யாருக்கு அனுமதி கொடுக்கிறானோ அவர்களே ஷஃபாஅத் செய்யலான்னு வருது. அந்த அல்லதி யஷ்ஃபு இந்தஹு இல்லா பிஇஸ்னி, அல்லாஹிடத்தில் அவனுடைய உத்தரவின்றி யாருமே ஷஃபாஅத் செய்யக்கூடிய இருக்கிறார்களான்னு கேட்கறான். அப்ப இங்கெல்லாம் பார்த்தா அல்லாஹ் உத்தரவோடு ஷஃபாஅத் செய்யலான்னு தெரியுது, இங்க அறவே ஷஃபாஅத் இல்லைன்னு தெரியுது. அப்படின்னா இங்க வலா ஷஃபாஅத் கொண்டு நோக்கம், தன் இஷ்டப்படி யாரும் தனக்கு ஷஃபாஅத் ஏற்படுத்திக் கொள்ள முடியாது. யார்கிட்டையும் யாரும் கேட்க முடியுமா எனக்கு ஷஃபாஅத் செய்ய கொஞ்ச நேரம் அல்லாட்ட வந்து அப்படின்னு. இவனுடைய ஷஃபாஅத்தை வாங்குவதற்கும் ஒரு சில தகுதிகள் இருக்கு, அது ஷஃபாஅத் செய்யறதுக்கும் சில தகுதிகள் இருக்கு. அல்லாஹ் அனுமதி கொடுக்கணும், அல்லாஹ்வுக்கு அனுமதி பெற்றால்தான் யாரும் ஷஃபாஅத் செய்ய முடியும் அல்லாஹ் இடத்துலயே, இல்லையா செய்யவே முடியாதுன்னு அர்த்தம். அதனாலதான் ஹதீஸ்ல எதனா ஹதீஸ்ல பெருமான் ஷஃபாஅத் செய்வாங்கன்னு வருது பாருங்க. அதனால தசிபி எப்படி செய்யணும், வலா ஷஃபாஅத்னா எந்த பரிந்துரையும் இல்லைன்னு நாம அர்த்தம் வைக்கிறேன் பாருங்க. வஹாபி அப்படி கூடாது, எந்த பரிந்துரையும் சுயமாக இல்லை, அவன் யாருக்கு நாடுகிறானோ அதே ஷஃபாஅத் செய்யும் உரிமையை கொடுப்பான். அவங்கள்ட்ட யாருக்கு நாடுறானோ அவங்களுக்கு தான் ஷஃபாஅத் செய்ய வைப்பான் அல்லாஹ் தஆலா. மற்றவங்களுக்கு அல்லாஹ் தஆலா ஷஃபாஅத் செய்ய வைக்க மாட்டான், தான் நாடக்கூடியவங்களுக்கு தான் அந்த பேச்சே. அதனால ஒலா குல்லத்தும் ஒலா ஷஃபா, எந்த நட்பும் உதவாது, எந்த எந்த விதமான பரிந்துரையும் உதவாது. காபிர்கள் அவர்கள் தான் அநீதி இழைக்கக்கூடியவர்கள். அநீதி மகளி எதை எங்க வைக்கணுமோ அங்க வைக்காம மாத்தி வச்சு அதுக்கு தான் அநீதி. இப்ப காபிர்கள் எல்லோருமே என்ன செஞ்சாங்க, அல்லாஹு தஆலா வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்காம அல்லாஹ் மாபூத் இல்லைன்னு சொல்லிட்டாங்க. அதே மாதிரி அசனாம்களை அவர்களை வைக்க வேண்டிய ஸ்தானத்தில் வைக்காம எல்லா அசனாம்களையும் அவன் இலாஹுன்னு சொல்லிட்டான், மாபூதுன்னு சொல்லிட்டான். அப்ப இதெல்லாம் வந்து அவன் தான் அநீதியாளனாக இருக்கிறான். அல்லாஹு லா இலாஹா இல்லா ஹுவல் ஹய்யுல் கய்யூம். இந்த ஆயத்துக்கு ஆயத்துல் குர்சி என்று பேர். குர்ஆன்ல மிகவும் உன்னதமான ஒரு ஆயத்து இது. பெருமான சொன்னாங்க ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், இன்ன அஅலமல் ஆயத்தி அவருடைய மா குரியத் ஹாதியில் ஆயத்து ஃபி தாரின் இல்லா ஹஜரத்தஹ ஷயாத்தீனு சலாத்தீன யோமன். ஒரு வீட்டில் ஆயத்து குறிச்சு ஓதுனா 30 நாளைக்கு ஷைத்தான் எட்டி பார்க்கறது இல்லையா அந்த வீட்டுக்கு. வலா எதுகுருவா சாஹிரன் வலா சாஹிரத்தின் 40 லைலத்து, 40 பகல் இரவுல 40 இரவுல எந்த சூனிய காரணம் சூனிய காரியம் அந்த வீட்டை நெருங்கவே மாட்டார்களாம். பின்னாடி வேற ஒரே ஒரு ஓதினார்களோ லம் யம்னஹும் மின் துகூலில் ஜன்னத்தி இல்லல் மௌத், அவரை சூனத்துக்கு போகவிடாமல் எதுவும் தடுக்கவில்லை மூத்தை தவிர. மூத்தா போனா நேரா சுத்தம் தான். இப்ப மூத்தாகாம இருக்கிறனால இங்க இருக்கிறாரு, கண்ணா மூட்டம் எங்க போயிடுவாருங்க, சொர்க்கம் போயிடுவாரு. இப்ப அவர் சொர்க்கத்துக்கு போக விடாம தடுக்கிறது எது, ஒரா இவாலுபு அலையா. இந்த ஆயுதல் குசியை தொடர்ந்து யாரும் ஓதுவதில்லை இல்லா சித்தீகுன், சித்தீக்குடைய அந்தஸ்தை அடைந்தவர். அவ ஆபிதன், அது வணக்கவாடி. ஒமன் கராஹாதா, யார் ஓதினாரோ அகதல் மல்ஜா, இன்னும் அகத மல்ஜாஹு போதிட்டு அப்படியே படுத்துக் கொள்வாரோ அமினவுல்லா தாரா சிஹி வ ஜாரிஹி வ ஜாரி ஜாரிஹி வ லபியாதி ஹவுலஹு, அல்லாஹு தஆலா அவருக்கும் அவர் பக்கத்து வீட்டுக்காரருக்கும் அவரை சுற்றியுள்ள வீட்டுக்காரர்களுக்கும் இவ்வாறாக
அதை சுற்றி உள்ள எல்லா வீட்டுக்காரர்களுக்கும் அல்லாஹ்வுத பாதுகாவல் கொடுக்கிறார். சில வாரத்துக்கு சுற்றி உள்ள வீடுனா ஜார் பக்கத்து வீட்டுக்காரன் அந்தஸ்து எவ்வளவு நேரம் எவ்வளவு குறிக்கும் அப்படின்னு பெருமான கேட்ட பொழுது பெருமான சொல்லாத மட்டத்தில் பத்து வீடுன்னு சொன்னதாக வருது. இந்தான பத்து வீடு அந்தான பத்து வீடு சுற்றி அவருலாம் சுற்றி பத்து பத்து வீடுக்கு அந்த ஆயுள் குறித்து பாதுகாப்பாங்க. இது இந்த ஆயத்து குறிச்சியுடைய சிறப்பு ரொம்ப இருக்கு பை. எல்லா வியாதிகளுக்கும் ஆனால் ஷிஃபா இருக்கு. ஜின்னு பேய்களை ஓட்டக்கூடிய சக்தி அதில் இருக்கு. ஆனால் குறிப்பாக வராய ஊது இப்புதுகமா இருக்க ஆயத்து குறிச்சி மேலேருந்து ஓதிக்கிட்டே வந்து வராய ஊது இப்புதுகமா அப்படிங்கிறத மட்டும் மூணு தடவை ஓதி ஊர் சொல்கிறாங்க. கணக்குள்ள இல்லையே, கணக்குள்ள இல்லை, நாளைக்கு பார்ப்போம். அப்போ இந்த மாதிரி ஐந்து ஆயத்துக்கு சிறப்பு ரொம்ப வருது. வராய ஊது விபுலுகமாங்கிறத மூணு தடவை ஓதணுமா, மேலிருந்து ஓதிக்கிட்டே வந்து எப்படியாப்பட்ட சைத்தானா இருந்தாலும் எரிஞ்சு போயிடுவானா அப்படியே. நாற்பது நாளைக்கு சைத்தான் கிட்ட வர மாட்டேன்னு வருது இல்லை, ஒரு மாசமா ஒரு மாசத்துக்கு. அல்லாஹு லா இலாஹ இல்லாஹு அல் ஹய்யுல் கய்யூம். அல்லாஹ் எப்படிப்பட்டவன்? லா இலாஹ இல்லாஹு, அவனை தவிர வேறு மாபூத் இல்லை, வேறு இறைவன் இல்லை, வேறு இலாஹ இல்லை, வேறு தெய்வம் இல்லை, வேறு மொஹத்தாஜ் இலை இல்லை, ஆஜதரவா இல்லை. நம் அனைத்து கூடி சிருஷ்டிகளின் தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவன் அல்லாஹ் ஜல்லா ஷானுஹு தஆலாவை தவிர வேறு யாரும் இல்லை. இப்ப அல்லாஹு எடுத்துன்னு ஆரம்பிக்குது. அல்லாஹ் தஆலாவுடைய மாபெரும் சிபத்துகள் என்ன அப்படிங்கிறது அல்லாஹ் தஆலா முதல்ல தாத்தை வைக்கிறான் முன்னாடி. என்ன தாத்தை முன்னாடி வச்சா தானே அதுக்கு மேல சிபத்தை பயணம் செய்ய முடியும். தாத்தா முகத்தம் சிபத்து மாஸ்தர் தான் அந்தஸ்துல. அல்லாஹு முன்னாடி வச்சவன அவன் எப்படிப்பட்டவன்? அடுத்தது அல்லாஹு ஆகிறவன் அவனை தவிர இந்த அகிலகோடி சிருஷ்டிகளுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவன் யாரும் இல்லை. அல்லாஹு லாயிராக இல்லாஹு, அவனை தவிர வேறு யாரும் இல்லை, சிருஷ்டிகளுடைய தேவைகளை பூர்த்தி செய்யக்கூடியவனாக. சரிங்க, சிருஷ்டியுடைய தேவைகள் அனைத்து கூடி சிருஷ்டியுடைய தேவையை அல்லாஹ் பூர்த்தி செய்றீங்க, சரி. அப்படி சிருஷ்டியுடைய தேவையை பூர்த்தி செய்யக்கூடியவனிடத்தில் என்ன தன்மைகள் இருக்கணும்? அல் ஹய்யு, அவர் ஹையானவன், ஹயாத்து உள்ளவன். ஹையன என்ன பை? என்றென்றைக்கும் நிரந்தரமாக இருப்பவன் அர்த்தம். ஹயாத்தா இருப்பவன் ஏன்னு கேட்டா அல்லாஹ்வுடைய சிபாத்துகள் எண்ணற்றவை, கொடாது கூடிய சிபாத்துகள் இருக்கு. ஒவ்வொரு தஜல்லியும் சிபாத்துள்ள தான். இந்த கோடானு கூடி சிபத்துக்களை ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் 99 பேர்களில் அடக்கிட்டாங்க. 99 பேர் சொன்னாங்க ரஹ்மான் ரஹீம் குத்தூஸ் அஸ்ஸலாமு அலைஹி ஜப்பார் முத்தகப்பிர். அதில் வரத்தியா 99 பேர்ல ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்லியிருக்காங்க. பேரு இஸ்மு, அந்த பேருக்குரிய தன்மைக்கு பிற சிபத்து. இப்ப நூறு லட்டம் ஹிபிஸ் இருக்குன்னு வச்சுங்க, அது சிபத்து. ஹாஃபிஸ் என்றால் அது இஸ்மு. அல்லாட மிஸ்மு இருக்குன்னா அது சிபத்து இருக்குன்னு அர்த்தம். ஏ ஹபூர் அல்லாட இஸ்மு. ஆனா அல்லாஹோட ஹபூரா இருக்கக்கூடியவனே மகபிர சீபவன் அப்படிங்கிறது அல்லாட சிபத்து. அப்போ அல்லாவுடைய கொடானு கூடி சிபத்துக்களை பெருமானா சொல்லாங்க எதில் அடக்கிட்டாங்க பை? 99 99 சிபத்தையும் எதில் அடங்கிடும்? 7 சிபத்தில் அடங்கிடும். அயாத் இல்ம் இராதா குதிரத் சமாத் பசாரத் கதாம். இந்த 7 எல்லாமே அடங்கிடும். அடங்க இது இருக்கா? அயாத் வெளியாகணும், இல்ம் வெளியாகணும், இராதா வெளியாகணும், குதிரத்து சமாத் பசாரத் கதாம் எல்லாம் வெளியாகணும். அப்பதான் சிருஷ்டிகளுடைய தேவைகள் பூர்த்தியாகும். அப்ப இந்த 7 அடக்கியாச்சு பை 99. கடைசியா இந்த 7 எதன் பக்கம் தேவையாகுது? ஹயாத்தின் பக்கம் தேவையாகுது. ஹயாத் இல்லைன்னா இன்னும் இல்லை.
ஹயாத் இல்லைன்னா இல்ம் இல்லை, இல்ம் இல்லைன்னா இராதாவுக்கு வேலை இல்லை. நாட்டம் என்பதே தாவிய இல்மு தான், இல்ம் என்பதே தாவிய ஹயாத். ஹயாத் இல்லாட்டி இல்முக்கு வேலை இல்லை. அப்போ இந்த ஏழு சிபத்துகளுக்கு மூலமான எதுங்க? ஹயாத். ஹயாத் இருந்தால் தான் இல்மு, அப்புறம் தான் இராதா, அதுக்கு பின்னாடி தான் குதிரத்து, அப்புறம் தான் சமாத்து பிரசாரத்து கலாம்லாம். அதனால இந்த ஹயாத் இந்த ஏழு சிபத்துகளையும் பொதுவாக உம்முஹாத்து சிபாத் சிபத்துகளின் மூலையானது மூலமானதுன்னு சொல்லுவாங்க. இந்த ஏழு அதுவும் குறிப்பாக இந்த ஹயாத் இருக்கு, அது உம்மு சிபாத் சிபத்துகளின் தாய். அதனால அல்லாஹ் எப்படி சொல்றாங்க தண்ணியா, நான் ஏன் தேவையை பூர்த்தி செய்யக்கூடாதுக்கேன், அல்ல ஹையு நான் ஒருத்தன்தான் சாஹிபுல் கமால் சிபாத், சிபாத்தில் காமிலான சிபத்தை உடையவன் ஒருத்தன் தான் ஹையாத் ஹயாத் உள்ளவன். அல் ஹையு கையூம், கையூம் என்ற அர்த்தம் காயில் இருக்கக்கூடியவன், கையூம் அர்த்தம் தன் சுயதாட்டை கொண்டு தானே நிற்கக்கூடியவன் அர்த்தமும் வர வளர்த்திகா, தன்னைத்தானே சுயமாக இருக்கிறது, தன் அல்லாத மற்றவைகளை நிலைபெற செய்யக்கூடியவனுக்கு பேர் கையும். காயும் முகவியமும் அதான் கையும் நேரடியா இருக்கும், காயும் முகவியமும் தான் தானாகவே இருந்து தன் அல்லாதவைகளை இருக்க செய்பவன். அப்ப இது அல்லாஹ்வுடைய ஜாத்துல அல்லாஹ் தஆலாவுடைய ஜாத் கதீமான ஜாத் என்பதன் பக்கம் அல்லாஹ் இஷாரா செய்கிறான். அவன் சிபாத்து காமில் என்பதன் பக்கம் ஹயாத் என்ற வார்த்தையை இஷாரா செஞ்சான். அவன் ஜாத் அல்லாஹ் அவன் ஜாத்தி அல்லாஹ்ல காயம் பகுது காயம் நஃப்ஸ் என்றும் தன் சிபாத்துகளை அல்லாஹ் தஆலா காமில் என்றும் சொல்லிட்டான். லா தாகுஹு சினத்தும் வலானும், அவனை சிறு தூக்கமோ பெரு தூக்கமோ பிடிக்காது. சின்னத்துனா சின்ன தூக்கம் அப்படியே சொக்குறாங்க பாருங்க, சொக்கி விழுறாங்க டபு நினைச்சுக்கிறாங்க, சின்ன சின்ன தூக்கம் ஜும்மா குதுபா நேரத்தில். பெரிய தூக்கம் அப்படிங்கிறது நல்ல நீண்ட தூக்கம், பரஸ்பலான மின்சனெல்லாம் போட்டு நைட்டு காலை தெரிகிறது. அல்லாவுக்கு சிறு தூக்கமும் இல்லை பெரிய தூக்கமும் இல்லை. அதாவது சிறிய தூக்கங்கிறது நஷ்ட குடிக்குது குறைவு, பெரிய தூக்கங்கிறது சவால குடிக்குது. அல்லாவுடைய சிபத்தில் குறைவும் ஏற்படாது, சுத்தமா நீங்கியும் போகாது. அல்லாவுடைய பார்வையில குறைவு ஏற்படும், கரண்டி மாற்றம் மாதிரி இருக்குமா அல்லாவுக்கே? அவதும் இல்லாம அல்லாவுடைய பசாரத்தில் குறைவு, அவன் கலாமில் குறைவு, குறைவும் ஏற்படாது நீங்கியும் போகாது. நம்முடைய எல்லா சிபத்துகளும் குறைவும் ஏற்படுது நீங்கியும் போகுது. பசாரத்தில் சமாதத்தில் கல்லாம குறைவு ஏற்படுதா இல்லையா? போக போக சுத்தமாக ஒரு நாள் படுத்துது. இவ்வாறு அல்லாஹ்வுக்கு ஆகாது. லா தாஹுது சினத்தும் வலானும், அவனுக்கே வானங்கள் பூமியில் உள்ள அனைத்தும் சொந்தமானதாக இருக்கின்றன. அனைத்துமே அந்த அல்லாஹ் ஒருவனுக்கே சொந்தமானதாக இருக்கின்றது. இது அல்லாஹ் தன்னுடைய ஆசார சொல்றான். ஆசார் எப்படிப்பட்டது? அது அனைத்து கோடி சிருஷ்டிகளும் என் கைவசம் தான் இருக்கின்றது. சொல்லும் போது கையும் சொன்னா காயும் தான் தாத்து எப்படிப்பட்ட தாத்துன்னு, சிபாத்த சொல்லும் போது ஹையின் மத்த சொன்னா, தன்னுடைய ஆசார்கள் சொல்லும் போது லகு மாபி சமாவத்தி மாசத்தாருன்னு சொன்னா, தன் அசார்கள் எங்க சொன்னாலும் அதன் செயல்பாடுகள் எங்க சொன்னாலும் எங்க வச்சிருக்கு செயல்பாடுகள் அப்பாவ சொல்லே பை ஜாத்து சிபாத்து அப்பாவில் ஆசார் நாலு வரணும் இல்ல. அவன் ஜாத்துக்கு என்ன சொன்ன, இந்த ஜாத்து எப்படிப்பட்டதுன்னா ஐயோ சிபாத்துல ஹையு, அப்பாவில் எங்க சொன்ன ஆசார சொன்னா லகு மாபி சமாவாத்தி உமா பில்லா, அட அப்பாவில் தான் எல்லாம் சொல்றான்
அவனோட விடைவிடாது செயல்படக்கூடிய ஒரு நிமிஷம் கூட தூங்கல, ஒரு நிமிஷம் கூட கண்ணு சொக்கல, எனக்கெல்லாம் சொக்குது பாருங்க அப்படியா, அப்படி சொக்கல நூல்லாக்கு பாருங்க சொக்குது. அப்படி எல்லாருக்கும் என்ன செய்யல, தூக்கம் சொக்கல, அப்படின்னு என்ன ஒரு இடைவிடாது வேலை செய்து கொண்டிருக்கிறான். அஃபான் அல்லாஹ் தஆலா சாஹிபுல் கமால், ஓய்வு கிடையாது, ஓய்வு தேவையும் இல்லை, ஓய்வு அளிக்கிற மாதிரி இல்லை, சின்ன தூக்கம் பெரிய தூக்கமும் கிடையாது. அவனுக்கே வானங்கள் பூமியில் உண்டான அனைத்தும் சொந்தமாக இருக்கின்றன. அப்போ நாலு திபத்துக்கு நாலு தன்னுடைய ஏசிபார உருவித்து நாளையுமே சொல்லிட்டான் அல்லாஹ் அலைஞ்சிடல அலைஞ்சுங்க பை, இப்படியாப்பட்ட அல்லாதான் உங்களுடைய அல்லாஹா உங்க தேவை நிறைவேற்றக்கூடியவனாக இருக்கிறான். இப்ப அல்லாஹு தஆலாவுடைய உத்தரவுக்கு அவனுடைய அபால ஆசார் இருக்கு, அவனுடைய செயல்பாடுகள் அதை மீறி யாருமே நடந்து கொள்ள முடியாது. மண் யார் இருக்கிறார்கள், அல்லாஹிடத்தில் ஷஃபாத்து செய்வதற்கு இல்லாத இது நீ அவனுடைய உத்தரவு கொண்டே தவிர. இப்ப கியாமத்தில் சரி இங்கேயும் சரி அல்லாஹு தஆலா உத்தரவின்றி யாரும் யாருக்கும் எந்த விதமான ஷஃபாத்தும் செய்யவே முடியாது, எந்த விதமான பரிந்துரையும் யாரும் யாருக்கும் செய்ய முடியும். பரிந்துரை என்பது ஒன்று அவன் பாவங்களை மன்னிக்கிறதுக்கு, அல்ல தர்ஜாக்களை உயர்த்துறது. இந்தியத்தில் பரிந்துரை என்பது யாரை வெளியே கொண்டு வர வேண்டும் என்பதற்கு பரிந்துரை செய்வது. அல்லாவுடைய இன்பம் இருக்கக்கூடிய கொடான கூட சிகிச்சைகள் இருக்கு, எதை கொண்டு வரணுங்கிறது ரசூல் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்லாவிடம் சொல்லுகிறார்கள், அல்லாஹ் தஆலா கொண்டு வருகிறார். நாடு போட்டு பரிந்துரைக்கக்கூடிய அவர்களுக்கு முன்னால் உள்ளது அவர்களுக்கு பின்னால் உள்ளது அனைத்தையும் அறிகிறான் அல்லாஹ் ஜல்லா ஷானஹு. சிருஷ்டிகள் ஒவ்வொன்றுக்கும் முன்னால் உள்ளதுன்னா வெளிரங்கத்துல இப்ப நமக்கு முன்னாடி இருக்கு பாருங்க இந்த செவருக்கெல்லாம், எனக்கு பின்னாடி இருக்கு இந்த செவருலாம், முன்னாடி நீங்க உட்கார்ந்து இருக்கீங்க பின்னாடி செவ்வல் இருக்கு, இது எல்லாவற்றையும் அல்ல அறியிறான் அப்படி வைக்கலாம். அல்லது அந்த முழு கோளான கூட சிருஷ்டிகள் படைக்கப்படுவதற்கு முன்னாடி என்ன இருந்துச்சு அதுக்கு பின்னாடி இவைகள்லாம் அழிஞ்சு போன பின்னாடி என்ன இருக்கும் என்பதெல்லாம் அவனுக்கு தெரியும். தினத்தின் லகுமா பித்தமாவத்தியமா பிள்ளாவல் லகு அல்லாவுடையிலிருந்தும் ஒரு அணுப்பிரமான அளவுக்கு கூட இவர்கள் சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. ஒன்று ஒன்றுக்கும் லாங் ஸ்டோரிஸ் இருக்கு அல்லாட்ட, ஒரு கடுகின் வாழ்க்கை வரலாறு கூற ஒன்னால முடியாது. அதை டிவி எடுத்தா டிவிலாம் ஆபரேட்டர்லாம் செத்து போயிடுவான். ஒரு பருப்பின் வரலாறு அப்படின்னு அதுக்கு நீங்க வந்து வரலாறு எடுங்க பார்க்கலாம், சினிமா படம் எவ்வளவு படம் வச்சுக்கிறான், அந்த பருப்பு எங்க அந்த விளைஞ்சதுலேருந்து அது பல கைகள் மாறி பல ஊர்களுக்கு போய் வெளிநாட்டில் பாகிஸ்தான் இறக்குமதி ஆக்கப்பட்டதுங்கிறான், அங்கிருந்துலாம் இங்கிருந்து வந்து கடைசியா வீட்டுக்கு வந்து நீ அதை எடுத்து அதை அடுப்புல போட்டு சோறாக்கி நீ உண்டு உண்டு பின்னாடி இந்த பருப்புல இந்த புரோட்டான்ஸ் நியூட்ரான்ஸா தனித்தனியா இந்த மாதிரி ஒவ்வொரு வஸ்துவா தனித்தனியா பிரிச்சு அதை உரமாக கொண்டு போய் மறுபடியும் சேர்த்து மறுபடியும் அல்லாஹத்துல அதை அரிசி கொண்டு வந்து ரொட்டி நடந்துகிட்டே இருக்கு. அல்லாஹத்தால அவருடைய இல்மில் இருந்து ஒரே ஒரு அற்ப வஸ்துவை கூட அல்லாஹத்தோட இனிமேல் இருக்கக்கூடிய ஒரு சின்ன வஸ்துவை கூட சூழ்ந்து அறிந்து கொள்ள முடியாது. ஒன்று ஒன்றுக்கும் நீளமான ஸ்டோரி. ஒரு மூணு மணி நேரம் அவன் வந்து சினிமா படம் எடுக்கிறான் பார்த்தீங்களா, எத்தனை ஃபிலிம் செலவாகுது, எத்தனையோ கோடி ஃபிலிம் செலவாகுது ஃபிலிம் அந்த ப்ரொஜெக்டில் ஓடுது ஃபிலிம். அப்போ ஒவ்வொரு கடுகின் வாழ்க்கை வரலாறு இருக்கிறது எவ்வளோ ப்ரொஜெக்ட் தேவை, ஒரு வருஷம் ப்ரொஜெக்ட் ஓடிக்கிட்டே இருக்கணும், மூணு மணி நேரம் ஓடுறதுக்கு லட்சக்கணக்கான ரூபா செலவு, லட்சக்கணக்கான ரூபா
அதுக்கு 3 மணி நேரம் எடுக்கக்கூடியதுக்கு. ஒவ்வொன்றுக்கும் அல்லாஹ் வந்து 300 வருஷம் வாங்கி கொடுத்துருக்கோம். ஒவ்வொரு பருப்பு அரிசி கோதுமை 1 வருஷம் வச்சுக்கிறாங்க நெல் அறுவடை பண்ணி, அது வரைக்கும் அவங்க ஸ்டோரி இருக்கு, எங்க கடந்துச்சு, யார் எடுத்தா, எந்த குருவி சாப்பிட்டுச்சு, இப்படி வந்துச்சு, யார் எல்லா ஸ்டோரியும் எல்லாத்துக்கும் நல்லா சொல்லலாம். இருந்தும் ஒரு அணு அளவு கூட இவர்கள் சூழ் அறிந்து கொள்ள முடியாது. இல்லாபிமாஷா, அல்லாஹால எதை நாடினாலும் அதை கொண்டே தேவை. எதை நாடி வெளியே கொண்டு வந்தாலும் நீங்க பாத்துக்கிறீங்க, வெளியே கொண்டு வராமல் எவ்வளவு இருக்கு அல்லாட இனிமல. வலா யஹூதுஹு ஹிஃபுதுஹுமா வஸீஅ குர்சியுஹு ஸமாவாத்தி வல் அர்த், அவருடைய இருப்பிடம் வானங்கள் பூமி அனைத்தையும் சூழ்ந்திருக்கிறது. குர்சி என்ன பேர் தான், இருக்கும் இடம். அப்ப கோடானு கோடி வானம் பூமியில அனைத்து வஸ்துக்களையும் இருப்பிடம் சூழ்ந்திருக்குன்னு அர்த்தம் என்ன, எல்லாருமே எல்லாமே என் குர்சி தான், குர்சிக்கு அப்பாற்பட்டு இல்லை. வானம் பூமி சூரியன் சந்திரன் அனைத்து வஸ்துக்களும் அல்லா இருக்கும் குர்சி நாக்காய் தான். நாற்காலி என்றால் அசல கால வச்சு 4 காலை வச்சு உட்கார்ற மாதிரி கற்பனை வச்சுக்காதீங்க. இப்ப எல்லாத்துல அந்த மாதிரி சேரை செஞ்சு போட்டு நம்ம உட்கார வச்சு கரம செஞ்சுட்டு வந்திருக்கோமா, நமக்கு எல்லாம் வந்து அனைத்திலும் வந்தான் இருப்பாங்க. குருசியூசமா மாத்தி வந்தார் ஐச வருது, மசமாவாத்து சபகத்தில் குருசி இல்லா கதராஹி சபகத்துன்னு உனக்கு திருச்சு. 7 வானங்களும் பூமியில் இல்லை, ஒரு பெரிய கேடயத்திலே இறைக்கப்பட்ட சில்லறைகளை போல 7 திலகங்களை இறக்க வச்சோம். அதே மாதிரி 7 வானங்களும் சுருட்டி அல்ல குருசியில் வச்சிருக்கான். குருசு அவ்வளோ பிரம்மாண்டமானது, இந்த குருசு இருக்குது இதை விட அரிசி ரொம்ப பிரம்மாண்டமானது. குருசியை விட அரிசி பிரம்மாண்டமானது. அப்ப அல்லாஹ்வுடைய குருசியே வானம் பூமி அனைத்தையும் சூழ்ந்திருக்குதுன்னு அரிசி பண்ண சொல்லாம இருக்குமா, அரிசியும் எல்லாத்தையும் சூழ்ந்திருக்கு. இன்னும் சொல்ல போனா ஒட்டுமொத்த மாத்தி வந்த அனைத்துமே அரிசிக்குள் அடக்கம், அரிசியில் அடங்காத ஒரு வஸ்து கிடையாது. அப்ப அல்லாஹ் சொல்றான், அவனுடைய இந்த குருசு ஆகிறது குருசி ஆகிறது வானம் பூமி அனைத்தையும் சூழ்ந்திருக்கு. அது சிரமம் வைக்காது, அவைகளை வானம் பூமி பாதுகாத்தல் அல்லாஹாலுக்கு சிரமம் அளிக்காது, அவனுக்கு வெயிட்ட கொடுக்காது. ஏன் வெயிட் கொடுக்காது, எப்ப ஆனா எப்ப அவன் ஐநில இருக்கோ வெயிட் வராது. ஒரு 10 கிலோ மூட்டை தூக்கிட்டு நீங்க 10 கிலோமீட்டர் போனா கஷ்டமா இல்லையா? இப்ப ஒவ்வொரு கையும் 10-10 கிலோ இருக்குமே உங்களுக்கு, ஒரு காலை 10 கிலோ இருக்குமே, தலை 10 கிலோ இருக்குமே. இப்போ தலையை தூக்கிட்டு போறீங்க கஷ்டமா இருக்கு, அவுத்து வச்சுட்டு போக வேண்டியதுன்னா வந்து கூட மாட்டிக்கலாமே முடியுமா? தலை நமக்கு வெயிட்டா இல்லை, தலையில தூக்கி 10 கிலோ வயிற்று வீட்டு வந்து நடந்தோடனே தலை வலிக்கிறது. எனவே தலை 10 கிலோ இருக்கும்ல, அதிகம் வலிக்கல, உன் ஐநான வசது. அது மாதிரி கோடான கோடி சுரிஸ்டிகள் எல்லாம் ஐநா இருக்கான், ஐரன் பாக்குறது இல்லை, அதனால எனக்கு சிரமமே இல்லைங்கம்மா. அவன் தான் மிகவும் மிகைத்தவனாக சிருஷ்டிகளுக்கு மேல் அல்லாஹ் மிகைத்திருக்கிறான். கொண்டு அல்லா மிகைத்திருக்கிறான், மிகைத்திருக்கான் அனைத்தையும் தன் உஜூது கொண்டு மிகைத்திருக்கான். யாரும் அல்லாஹ் தப்பிக்க முடியாது எந்த சிருஷ்டிகளும். அல்ல அவதீம் கண்ணியமிக்கவனாக இருக்கிறான், மிகப்பெரியவனாக இருக்கிறான். கண்ணியமிக்கிற உஜூது கொண்டு அல்லாஹ் சிருஷ்டிகள் சூழ்ந்திருந்தாலும் இவனுடைய நாசிசான தன்மைகள் அவன்ல போய் ஊடுருவோம் அல்லாவில அறவே ஊட்டுறான். அவன் அலீமா தான் இருப்பான், அவன் அலியாக இருக்கும் அதே நேரத்தில் அலீமாகவும் இருக்கிறான். அல்லாஹ் தீயவனை காட்டுவதனாலே அல்லாஹ் கெட்டவனா போக போறதில்லை, அசுத்தத்திலும் அல்லாஹ் உயிர் இருப்பதனால அல்லாஹ் உயிர் அசுத்தமாக போறதில்லை. அப்ப எவ்வளவு பெரிய இறை ஞான பாடங்களை அல்லாஹ் சாமத்தெல்லாம் இந்த சூரத்தில் சொன்னதுனாலதான் இதுக்கு ஆயத்தில் குருசி என்று சூழ்நிலை சல்லாசன் அவர்கள் பெயர் வைத்திருக்கிறார்கள்.
மும்பை